ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டுக்கோட்டை சமையல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து சமையல் வீடியோவில் இன்றைக்கி வந்து நாங்கள் கோயிலுக்கு போனோம். இது முசிறி கைலாசநாதர் கோயில் ஆலயத்துக்கு போனோம். அதான் இன்றைக்கி நாங்கள் வீடியோவாக போட்டிருக்கோம். வாங்க பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கோயில் தரிசனம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது வந்து கோயில் சன்னதி, உள்ளார சாமி கும்பிட வந்திருக்கோம். உள்ளார இன்றைக்கி வந்து முசிறி கைலாசநாதர் கோயில் வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸ்ஸு. இன்றைக்கி கொரோனா டைங்கிறதுனால கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் போய் இது தரிசனம் பண்ணோம். இன்றைக்கி காலையில் தான் போனோம் தரிசனம் பண்ண. இதான் அந்த சன்னதி, சிவன் சன்னதி. பார்த்துங்க, சிவன் இது கைலாச முசிறி கைலாசநாதர் கோயில் சன்னதி. இது சாமி, இது வந்து அர்ச்சனையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் இப்போ காலையில் தான் போனோம் எடுத்தோம். எல்லாம் அர்ச்சனைக்கு கொடுத்தது வந்து அர்ச்சனை பண்ணிகிட்ருக்காங்க ஐயர். இது வந்து இந்த கோயில் வந்து அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும். கொரோனா டைங்கிறதுனால கூட்டமே இல்லை. நாங்கள் போனப்போ நார்மலாக கூட்டம் இருந்துச்சு. இது வந்து தீபாரதனை கட்டுறாங்க சாமிக்கு, நல்ல தரிசனம். அதை உங்களுக்கும் எடுத்து போட்டிருக்கோம். எல்லாம் சாமி கும்பிட்டுருக்காங்க. இது வந்து நாங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்குகிறோம் தட்டு. இது வந்து நான் வாங்கிட்டு வரேன். கூட்டமாக இருந்துச்சு, நார்மலான கூட்டம் தான் கொரோனா டைங்கிறதுனால. இல்லைனா ஜே ஜேன் இருக்கும் கூட்டம், தாங்காது. எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நல்லா நல்லா தரிசனம் பார்த்துங்கலாம். இது வந்து சாமிக்கு வெளியில் உள்ளது, கோயிலுக்கு வெளியில் உள்ளது. இது இது வந்து சாமி வெளியில் உள்ளது. இது வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். சாமிக்கு விளக்கு வாங்கிட்டு, நெய் விளக்கு வாங்கிட்டு இருக்கோம். நெய் விளக்கு வாங்கி எல்லாத்துக்கும் பிள்ளையாருக்கு போகிறோம். முதல் கடவுள் வந்து பிள்ளையார், அதனால் பிள்ளையாருக்கு வந்து நாங்கள் ஏற்றிக்கிட்டுருக்கோம். முதல் கடவுள் பிள்ளையாருங்கிறதுனால கோயிலில் பிள்ளையாருக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் முதல் விளக்கு. வந்து சாமி கும்பிட்டுருக்கோம். நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் சாமி கும்பிட்டுருக்கோம், பிள்ளையாருக்கு கும்பிட்டுருக்கோம். எங்கள் புள்ள வந்து வீடியோ எடுக்குது. நாங்கள் ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டுருக்கோம். வந்து அங்கே உள்ள இது வந்து நாகம்மா, நாகம்மா சிலை. நாகம்மாவுக்கு விளக்கு போட்டுக்கிட்டுருக்கோம். நாகம்மாவுக்கு வந்து விளக்கு போட்டுக்கிட்டுருக்கோம். இதுவும் அந்த சாமிக்கு பின்னாடி இருக்குது, பிள்ளையாருக்கு பின்னாடி இருந்துச்சு. இங்கே ஒரு விளக்கு போட்டுக்கிட்டுருக்கோம். ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டுருக்கோம். பூ வைக்கிறோம் சாமிக்கு. நாகம்மாவுக்கு பூ வச்சுட்டு சுற்றி வரோம். பிள்ளையார், அங்கே இருக்கிற பிள்ளையார் இது சாமி. பூவெல்லாம் வைக்கிறோம். பூ வச்சுட்டு எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு நிற்கிறோம். நான் வந்து பூ நறுக்கி நறுக்கி எல்லாத்துக்கும் சாமி எல்லாம் சமைக்க வைக்கிறேன். கும்பிட்டுருக்கோம். இது வந்து அங்கே கோயிலுக்குள்ளே தட்சிணாமூர்த்தி. இது இங்கேயும் சாமி விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருக்கோம். நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் கும்பிட்டுக்கிட்டுருக்கோம். இது வந்து தட்சிணாமூர்த்தி சாமி. இது எல்லாம் கோயிலுக்குள்ளே உள்ள சாமி தான். இதெல்லாம் சுற்றி வரோம், கோயிலை சுற்றி வரோம். மலை தூறிக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் சாமி கும்பிட்டு இருந்தப்போ மலை தூறிக்கிட்டே இருந்துச்சு. அதோட சுற்றி வந்துக்கிட்டு இருந்தோம். இது எங்கள் வீட்டுக்காரன் வந்து பிள்ளையாருக்கு விளக்கேற்றுறாங்க, கணேசருக்கு விளக்கேற்றிக்கிட்டுருக்காங்க. உள்ளார விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருக்காங்க. இது வந்து சுற்றி வர இடத்துல கும்பிட்டுக்கிட்டுருக்கோம் சாமி. நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் கும்பிட்டுக்கிட்டுருக்கோம். இது வந்து முருகர், வள்ளி தெய்வான அந்த சாமி முருகர். அங்கேயும் போய் விளக்கேற்றிக்கிட்டு இருக்கோம் சாமிக்கு. இது வந்து முருகர் சாமி, அந்த சன்னதியிலேயே இருக்குது முருகர் சாமி. இது வந்து துர்க்கை அம்மன். இது துர்க்கை அம்மன் மழை தூறிக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருந்தப்போ மழை வேகமாக தூர்ந்துச்சு, மழையும் பேஞ்சிச்சு. அதோட கும்பிட்டு ஏற்றிட்டு இருந்தோம். இது வந்து துர்க்கை அம்மன், அங்கே இருக்கிற துர்க்கை அம்மன். இது துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டுட்டு தொட்டு கும்பிட்டு சாமி கும்பிட்டுருக்கோம். நெய் விளக்கு தான் எல்லாத்துக்கும் போட்டு விடணும். இது வந்து அது பக்கத்திலே உள்ள சாமி. இது இது வந்து கோபுரத்தை எடுத்தோம். இந்த சாமியை கும்பிட்டு சுற்றி வரோம். மழை பெய்ய தூறிக்கிட்டே இருந்துச்சு மழை, அதோட கும்பிட்டோம்.
சுற்றி அடுத்த சாமிக்கு வந்து கொண்டு விட்டுருக்கோம். சாமி கும்பிட்டு பேசி நிற்கிறோம். அதுவும் வழக்கு போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். இது வந்து இது ராகு கேது. இங்கேயும் வழக்கு போட்டு சாமி கும்பிட்டுருக்கோம். ராகு கேதுக்கு வந்து வழக்கு போட்டுட்டு மூணு சுற்று சுற்றிட்டு நிற்கிறோம். இது வந்து ராகு கேது சாமி. இது வந்து நந்தி. நந்திக்கு வந்து சுற்றி வந்து கடைசியாக வந்து வழக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்றோம். நந்திக்கு இன்றைக்கி வந்து நல்ல தரிசனம் நல்லா கும்பிட்டோம் சாமி, அதனால தான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருங்கிறதுனால வீடியோ எடுத்தோம். இன்றைக்கி நாங்கள் அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும். கொரோனா டயங்கிறதுனால இன்றைக்கி வந்து கூட்டம் வந்து நாங்கள் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் போனப்போ கொரோனா டயங்கிறதுனால யாரும் ரொம்ப அலோடு கிடையாது இந்த வட்டி. இல்லைன்னா திருவிழா கடை எல்லாம் ஜெயின் இருக்கும், ஆளுவோ வரிசையில் போவாங்க. இந்த வட்டி வந்து கம்மியான கூட்டம் தான். நாங்கள் போனப்போ கூட்டமே இல்லை கோயிலில். நாங்கள் கும்பிட்டு வந்தோம். இது வந்து உள்ளார கோயில் உள்ளார கொரோனா டயங்கிறதுனால கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த நந்தியை தொட்டு கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுருக்கோம். இது வந்து சாமி கோயிலுக்குள்ளேயே பெரிய நாயகி அம்மன். இது வந்து பெரிய நாயகி அம்மன் உள்ளார சைடில் இருக்காங்க அவங்க. இது வந்து பெரிய நாயகி அம்மனை வந்து லாஸ்ட்டாக கும்பிட்டோம். நல்லா பக்கத்தில் ஒரு அம்பாள் சிலை இருக்குது. கும்பிட்டு இருந்தோம் சாமி கும்பிட்டு வழக்க போட்டுக்கிட்டுருக்கோம். இது வந்து பெரிய நாயகி அம்மன் நல்லா கும்பிட்டுக்கோங்க. ஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் சாமி கும்பிட்டுட்டு வழக்கெல்லாம் கும்பிட்டுட்டு தென்னூர் குங்குமம் பூசி நிற்கிறோம். குங்குமம் பூசி நிற்கிறோம். நான் வந்து எங்கள் பிள்ளைங்களை பூசி விட்டேன். இது வந்து கோயில் வெளியில் இருந்தது கோபுரம் அதெல்லாம் எடுத்தால் மழை இப்போ தூறிக்கிட்டே இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்தோம் வெளியில். இது இது வந்து கோயில் வெளிபோசன் எடுத்தோம் அப்படியே. இது வந்து முசிறி கைலாசநாதர் கோயில். சித்திர வருஷவர்ப்புக்கு அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும் இந்த கோயில். இந்த கொரோனா டயங்கிறதுனால தான் அன்றைக்கி கூட்டம் இல்லை. இல்லைன்னா சித்திர வருஷவர்ப்பு அன்னைக்கு ஜே ஜேன்னு இருக்கும் இந்த கோயில். கூட்டம் தாங்காது. கொரோனா டயங்கிறதுனால கூட்டம் கம்மி இன்றைக்கி. இது வந்து கோபுரத்தெல்லாம் கும்பிட்டுட்டு நிற்கிறோம் எல்லோரும். எங்கள் வீட்டுக்காரங்க நானும் கும்பிட்டு நிற்கிறோம். கோபுரத்தை அந்த வெளியே போ வெளியில் வேலை உள்ள சாமியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இது வந்து கோபுரம் வெளியே போசன் அந்த கோபுரத்தை எடுத்தோம். அழகாக இருக்குன்னு இதுவும் கோபுரம்தான். இந்த கோயிலோட கோபுரம் அது புறாலாம் உட்காந்துருக்கு பார்த்தோம். இது வந்து அங்கே உள்ள இதை சாமியை தொட்டு கும்பிட்டோம். கொடிமரம் அது கொடிமரம் அவங்க ஏற்றுறது. எல்லாத்தையும் தொட்டு கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு நிற்கிறோம். நாங்கள் தொட்டு கும்பிட்டு சாமி கும்பிட்டு நிற்கிறோம் கோயிலுக்கு வெளியில். முடிச்சுட்டு எல்லாத்தையும் சுற்றிட்டு இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு வெளியில் வந்துட்டோம். சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ வந்து நான் எங்கள் வீட்டுக்காரவங்க எல்லாம் வந்து கோயிலுக்கு வெளியில் சாமி கும்பிட்டுட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம், வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் எங்கள் வீட்டுக்காரவங்க எங்கள் சின்ன பொண்ணு வந்து நடுப்புற நிற்கிது. எங்கள் பெரிய பொண்ணு பிடிக்குது. நாங்கள் மூணு பேரும் கோயிலுக்கு வெளியில் சாமி கும்பிட்டுட்டு எடுத்துக்கிட்டு நிற்கிறோம் வீடியோ. இது வந்து எங்கள் சின்ன பொண்ணு எடுக்குது. எங்கள் பெரிய பொண்ணு நாங்கள் மூணு பேர் நிற்கிறோம். இது வந்து எங்கள் ஊர் பிரமையா கோயில். நல்லா எங்கள் ஊர்லேயே விசேஷமான கோயில். பிரமையா கோயில்னால் அவ்வளோ ஒரு விசேஷம் இன்றைக்கி. நாங்கள் அந்த கோயிலில் முடிச்சுட்டு எங்கள் ஊரில் வந்து கும்பிட்டோம். நாங்கள் போனது எங்கள் ஊருக்கு பக்கத்தில். இது வந்து பரமையா கோயில். இது சாமி கும்பிட்டு அந்த வீடியோவும் எடுத்து போட்டோம். சாமி கும்பிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டுருக்கோம். தின்னூறு குங்குமம்லாம் எடுக்கிறோம். பிரசாதம் எடுத்துக்கிறோம். சாமி கும்பிட்டு நிற்கிறோம். எல்லாம் பூவெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு நிற்கிறோம். சாமி கும்பிட்டு நிற்கிறோம். இப்போ வந்து எல்லாம் மாலை கொடுத்துட்டு எண்ணெய் ஊதுபத்தி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு நிற்கிறோம். ஒருத்தவங்க வேண்டுதல் பண்ணிகிட்டு இருக்காங்க யாரோ பக்கத்தில் நின்று. நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு நிற்கிறோம். சுத்தோட்டார கிராமத்துக்கு பெருமையை தேடி கொடுக்கும் பெருமையா கோயில். இது மாதிரி ஒரு சக்தி வந்து தெய்வத்தை பார்க்கவே முடியாது.
எங் எல்லாரும் கும்பிட்டு நோய் நொண்டு இல்லாமல் 2021 எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம். எங்கள் ஊர் எல்லையோட தெய்வம் தான் பெருமையாக வந்து எங்கள் ஊர் எல்லையோட தெய்வம் அது. நல்லா கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு எல்லாம் இது பண்ணி இது சூடத்தை தொட்டு கும்பிட்டுருக்கோம். இப்போ வந்து நான் சாமி கும்பிட்டு நிற்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பட்டுக்கோட்டை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எங்கள் ஊர் பெருமையாவத்தூரில் பார்த்துங்க பெருமையா கோயில். அவ்வளோ ஒரு சக்தியாக இருக்கும், பார்த்துங்க இந்த சாமியை. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.